மச்சான், வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து வெளியே போடுறோம். ஹண்டர் ஹோட்டல்னு நம்ம சேனலில் வச்சுருந்தோம் ஃபுட் ரிவ்யூக்காக. அப்புறம் நந்த விலாக்ஸ்னு சேனல் நேம் மாற்றணும். ஏன்னா நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா மோட்டோ விலாக்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்மகிட்ட பைக் கிடையாது, ஸ்ப்ளெண்டர் தவிர வேறு ஸ்போர்ட்ஸ் பைக் அது கிடையாது. இந்த வருஷம் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த வர வருமானத்தை எடுத்து அப்படியே பைக் வாங்கிடலாம். D390 தான் நான் அங்கேயே வச்சுருக்கேன். MT15 இருக்குது, பார்ப்போம். அப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், பைக் ட்யூன் பண்ண போகும்போது சொல்கிறேன். இப்போது என்ன மெயின் மேட்ரு அப்படின்னா, வருஷ வருஷம் வந்துட்டு எப்பவுமே சித்தேஸ்வரன் மலைக்கு போவோம். சித்தேஸ்வரன் மலைன்னா பவானி பக்கத்தில் குருவரட்டியோன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் நம்ம மலையிருக்கோம். கோயம்புத்தூரில் வெளிங்கிரி மலை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரியே ஈசயோகா அந்த வெளிங்கிரி மலை மாதிரி எதுவும் வந்துட்டு 7 மலை. நாங்கள் எப்போவுமே பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நைட்டு தான் நாங்கள் ஏறுவோம். நைட்டு ஒரு 11-12 மணிக்கு ஏற ஆரம்பிப்போம். நைட் ஃபுல்லாக நாங்கள் போயிட்டுருப்போம். வெடி காலையில் வந்துட்டு ஒரு 4-5 AM நாங்கள் மேலே போயிடுவோம், உச்சிக்கு போயிடுவோம். நைட்டெல்லாம் நாயை பேசிட்டு போவோம். நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு வச்சது தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் கோபியில் இருக்கேன், கோபியிலேருந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். என்கிட்ட கோப்ரோ கிடையாது, வேறு எந்த கேமராஸும் கிடையாது. ஸோ நான் தனியாக தான் போக போகிறேன், செல்ஃபோன் ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. நான் இங்கேருந்து அங்கே குருவட்டி பேசுகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நான் அங்கே போயிட்டு நான் விலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு காலேஜ் மட்டும் ஸ்ரீராம் அவங்களோட தம்பியும் வராங்க, ரெண்டு பேர் வராங்க. எப்பவுமே நாங்கள் காலேஜ் போய் பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு 10 பேர் 8 பேர் தான் கேங்காக போவோம். இந்த வருஷம் எல்லாம் நிறைய பேர் மேரேஜ் ஆனதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஸோ வர முடியாத சூழ்நிலை. அதனால் இப்போது என்னை பாருங்களேன், நானே வந்துட்டு தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வந்து குளிச்சுட்டு சாப்பிட்ருந்தேன். இந்த நேரம் அது ஹாலு, இந்த நேரம் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெண்டு கால் பண்ணால், வாட்ஸ்அப் பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் டே டைமில் மெசேஜ் பண்ணி சேட்டிங் போயிருக்கும் போல, பசங்களும் சேட்டிங் போயிருப்பாங்க போல பசங்க குரூப்பில். அப்புறம் அன்னைக்கே சொன்னால் செய்கிறாமே நான் போக முடியுமோ தெரியல, எனக்கு போக விருப்பம் தான், ஆனால் ட்ரை பண்ண வச்சா கண்டிப்பாக வரேன், முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தோணும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஈவினிங் வந்துட்டு வாட்ஸ்அப் பார்த்தோன்னே சரி நாளைக்கு தான் போகிறோம் போல், இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போ சண்டே மட்டும்தான் போவோம். ஒரு 5-6 வாரம் மட்டுமே அது ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபெஸ்டிவல் இருக்கும். 2வது வாரம் தான் வந்து கூட்டமே இருக்காது, நாங்கள் எப்பவுமே இப்போ தான் போவோம். 2வது வாரம் தான் போவோம். நைட்டு இறந்துருப்போம், நான் நைட் ஃபுல்லாக நாங்கள் போயிட்டுருப்போம். ஏன்னா கூட்டமாக இருந்து போகும்போது அது ஒரு ஃபீல்னா, தனியாக போகிறது அது செம ஃபீல், அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நைட்டில் வந்துட்டு காட்டில் எங்களை தவிர நாங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, பசங்க நாங்கள் மட்டும் தான் இருப்போம். ஸோ அது ஒரு தனி ஃபீல் நீங்களேன். வெள்ளிங்கிரி மலை ஒரு டைம் போது நைட்டில் யாருன்னு ரொம்ப நாள் ஆசை, அது குடிசீக்கிரம் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் விலாகிங் வரும், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஏன்னா என்ன காரணம்னா, பல சிக்கல் பல ப்ராப்ளம், பர்சனல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. செல்ஃபோனில் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் கிடையாது முதல்ல, அந்த ஃபோன் கிளாரிட்டியே கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. கூடிய சீக்கிரம் நான் வேறு ஃபோன் வாங்க போகிறேன், வாங்கிட்டேன்னா அப்புறம் வீடியோ வேறு லெவல் வரும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் முடியும் போது, இந்த வருஷம் பைக் வாங்கிடுவேன், கேமரா வாங்க முடியாது, கோப்ரோ வாங்கியிருவேன், பைக் வாங்கிடுவேன். அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு 2.5 லேக்ஸ் 3.5 லேக்ஸில் நம்ம ஒரு கேமரா வாங்கணும் சேனலுக்காக. அது கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், டேக் பண்ணுங்க. ஓகே மச்சான், நான் இப்போது கிளம்பிட்டேன், டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேச முடியாது. நாங்கள் லொக்கேஷன் போயிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஆகும். நான் லொக்கேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன், நாங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவான். ஓகே பாய் மச்சான், நான் கண்டினியூ பண்ணுறேன். மச்சான் இப்போ நாங்கள் மலையேறிட்டுருக்குறோம். இப்போது போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்குனால எதுவுமே உங்களுக்கு தெரியாது வெளிச்சம். இதோ ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க, நான் கடைசியாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது நான் மொபைல் தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே கேமராவில் கேப்சர் ஆகாது இல்லை, இது சும்மா 1% அழகு, நீங்கள் நேரில் பார்த்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரியல் பியூட்டி என்னென்னு தெரியும். நான் தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் இந்த லைன்லேயே, என்ன பேசுகிறேன்னு தெரியல, மூச்சு வாங்குது நல்லா. இப்போ தான் முதல் மாலை ஏறிட்டுருக்குறோம், மூச்சு வாக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 மலைக்கு ஏறும்போது ஃபுல்லாக வேக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு எல்லாருமே.
போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நல்ல சரியான மழை, நல்ல பெரிய பெரிய மழையை பெஞ்சிருந்தது. மழையிலேயே நாங்கள் பார்த்து நாங்கள் யாருமே செருப்பு போட மாட்டோம். ட்ரெக்கிங் போகும்போதும் மலை ஏறும்போதும் செருப்பு போடக்கூடாது, ஏன்னா க்ரிப்பும் இருக்காது. ரெண்டாவது செருப்பு போடாமல் போனோம்னா காலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அக்குபஞ்சர் மாதிரி. பாருங்க மச்சான் செம்ம லொக்கேஷன். சே, அதாவது மலை ஏறும்போது எல்லாருமே டே டைம் தான் ஏறுவாங்க. டே டைம் மலை ஏறுறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நைட்டில் நம்ம மட்டும் தனியாக ஏறணும். இப்போ பாருங்கள், இந்த மொத்த மலையில் எங்களை மாதிரி ஒரு அதிகபட்சமாக ஒரு 4-5 டீம் இருக்கும், அவ்வளோதான். நாங்கள் மட்டும்தான் டீமே. இது வந்து ஹேர்பின் பெண்ட் மாதிரி, இது வந்து நடைபாதை, மண் பாதை. இது போன வருஷம் என்னால் வர முடியல, வர முடியல மீன்ஸு பாதி தூரம் வந்துட்டோம். சின்ன மலை தான் பேஞ்சிருந்தது போன வருஷம். மகேந்திரன், விக்னேஷ் ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸு, ரெண்டு பேருமே கோபி தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கூட நான் ஜாயின் பண்ணி தான் வந்துட்டுருந்தேன். பாதி தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மலையை பார்த்துட்டு திரும்பி போகலான்னு சொல்லி, சரி அவங்க ரெண்டு பேரும் மெஜாரிட்டி ரெண்டு பேருமே திரும்பி போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக கண்டினியூ பண்ணுறது. இப்போ நானும் சரி திரும்பி போகலான்னு சொல்லி திரும்பியாச்சு, ரிட்டர்ன் திரும்பியாச்சு. போன வருஷம் மலையாராட்டியும் ஃபன் பண்ணோம். பசங்க கவியரசன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் சத்தியமங்கலம், அவன் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி, அவன் சரக்கு போட்டுட்டு சரி மலை தான் ஏற முடியல, படத்துக்கு அது போகலாமேன்ட்டு அசுரன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணோம். புக் மிஸ்ஸோவில் கோவிலில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மகேந்திரன் விக்னேஷும் முன்னாடியே போயிட்டாங்க, தியேட்டருக்கு போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி போனோம், அவன் ட்ரிங்க்ஸ் போட்டிருந்தோம், உள்ள அலோவ் பண்ணல. டிக்கெட் புக் பண்ணி ரெண்டு டிக்கெட் வேஸ்ட்டு. அவங்க ரெண்டு பேர் படம் பார்த்தாங்க, நாங்கள் ரெண்டு பேர் வெளியே காவல் காத்துட்டு இருந்தோம். செம்ம காமெடி போன வருஷம். அதுக்கு முந்தின வருஷம் நல்ல சரியான மலை, நல்ல பெரிய மலை. மலையில் நினச்சிட்டே தான் மலை ஏறிட்டு இருந்தோம். நான் மூச்சு வாங்குறது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே காட்டுறதுக்கு நைட்டில் வியூ பாயிண்ட் எதுவுமே இல்லை. என் மொபைலும் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மேலே போன சார்ஜ் போக முடியுமான்னு தெரியாது. நான் வீடியோவை இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் வியூ பாயிண்ட் தெரிகிற அளவுக்கு வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, என்னால் பேச முடியல, காலையில் பார்க்கலாம். இடையில் வேறு ஏதாவது ஒரு நல்ல மூமெண்ட் வந்துச்சுன்னா அப்போ நான் திரும்பவும் ஆன் பண்ணுவேன், சொல்ல முடியாது. ஓகே மச்சான், நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன், நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஓகே.